அதே சைக்கியாட்ரிஸ்ட் ஜேம்ஸ்னு ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. அவராலையும் ஒண்ணும் பண்ண முடியலன்னு தான் ஜான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. இதெல்லாம் என்ன? எதுக்கு இப்படி நடக்குது ஃபாதர்? மனுஷங்க வாழும்போது அவங்களோட ஆசைகள் எல்லாம் அவங்க நிழல் மாதிரி எப்பவும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறாம இறந்து போறவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது. நிழலா இங்கேதான் இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க ஃபாதர்? உங்க பொண்ணு கூட வர்ற நிழல் உங்க பொண்ணோடது கிடையாது, வேற யாரதோ. இந்த சின்ன குழந்தைய எப்படியாவது காப்பாத்திடுங்க ஃபாதர். நாங்க இந்த ஊரையும் வில்லாவையும் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோம் ஃபாதர். இந்த மாதிரி துர்சக்திகள் ரோட்டோருமா கிடக்குற குப்பை மாதிரி நீங்க இதை தாண்டி வரல, மிதிச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் அது உங்க கூடவே இருக்கும். அவ்வளவு இதுக்கு இப்போ இந்த நிமிஷம் இந்த இடத்துல அது உங்க கூட இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஃபாதர். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் யாரு? எங்களால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அவங்க யார் ஃபாதர்? குமாரி, அவ ஒரு அனாத. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்து எந்த ஆதரவும் இல்லாம அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவ. ரொம்ப அழகான ஒரு குமரியா வளர்ந்தா. அவ அழகுல மயங்கின ஒரு பணக்கார அவ மேல ஆசைப்பட்டு அவளை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கஷ்டத்திலேயே வளர்ந்த அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இனிக்க ஆரம்பிச்சது. ஆனா கல்யாணமாகி 8 வருஷம் ஆகி அவளுக்கு குழந்தை பிறக்கல. அவங்க போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல. சுத்தி இருந்தவங்க அவளை மலடின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவனோட அப்பா அம்மா அவனை வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் குமாரிக்கு துக்கம் தொண்டை அடைச்சது. அந்த நேரத்துல தான் எந்த தெய்வத்தின் வரமோ தெரியல, அவ கர்ப்பமானா. அவளோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தன்னுடைய குழந்தைய எப்ப பார்ப்போம், எப்ப தூக்கி கொஞ்ச போறோம்னு அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். தனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த கடவுளுக்கு காணிக்கை செலுத்துறதுக்காக பக்கத்து ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் போனாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது வாழ்க்கையை பூர்ணமா வாழ்ந்தவங்க இறக்கும் போது அவங்க ஆத்மா சாந்தி அடையும். ஆனா நிறைவேறாத ஆசையோட இறக்குறவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது. அந்த நிறைவேறாத ஆசைகளோட இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். குமாரி விஷயத்திலையும் அதுதான் நடந்தது. நிறைவேறாத அவளோட ஆசை வெறியா மாறி ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சா. இவளோட அலறல் அங்க இருக்கிற மந்திரவாதி பானுமதிக்கு கேட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆத்மா சுத்தொன்னு தன்னோட தவ சக்தியால அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. ஆனா அவளால குமாரியோட ஆக்ரோஷமான ஆத்மாவை முழுசா அடக்க முடியல. தற்காலிகமா அவளை காட்டுல இருக்கிற ஒரு மரத்துல ஆணியில அடிச்சு வச்சா. கழிச்சு ஒரு சின்ன அசம்பாவிதத்தால குமாரியோட ஆத்மா வெளியே வந்துச்சு. நல்லா சாப்பிட்டுருக்க, பேசாம படுக்கலாம்டா. எதுக்குடா இந்த நேரத்துல போற? என்ன பண்றது, தலைக்கு மேல வேலை இருக்கு, போய்தான் ஆகணும். என்ன வேலையோ, எப்போ வந்தாலும் இதெண்டா சொல்ற? ஐயோ, டேய் என்னடாச்சு? டேய் பெட்ரோல் இல்லடா, இப்ப என்னடா பண்றது? சரி, நீ இப்படியே தள்ளி வீட்டுக்கு போயிடு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்தே போய்க்கிறேன். டேய் இரு, நானும் வரேன்டா. டேய் நான் போய்க்கிறேன், நீ போடா.
பச்சை மாமிசத்திங்கிற கெட்ட சக்தி ஒண்ணு புகுந்திருக்கு. இதுல இருந்து தப்பிக்க வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. சாபு பண்ணுதான் ஒரே வழி, சாபு பண்ணுதான் ஒரே வழி. நம்ம வீட்டுக்கு யாரும் வரலையே. மகேஷ், மகேஷ், அம்மா மகேஷ் எங்கம்மா? காலையிலிருந்து ஆளவே காணோம். அதேதான், 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 அதேதான். மறுபடியும் வந்த குமாரியோட ஆத்மா எதிர் வீட்டுக்கு வந்த அந்த குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த பிசாசுக்குள்ள இருந்த தாய்மை வெளியே வந்துச்சு. தன்னையும் மறந்து அந்த குழந்தையோட எந்நேரமும் விளையாட ஆரம்பிச்சது. குமாரிக்குள்ள இருந்த அந்த தாயோட ஏக்கம் மகேஷ் மூலமா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. குழந்தை மேல அவன் அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாலும் அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்து வீட்டுல மத்தவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. யார் நீ? உன் பேர் என்ன? உன்னைத்தான் கேட்கிறேன், உன் பேர் என்ன? சோமசுந்தர பூசாரி. சொல்ல போறியா இல்லையா? உங்க அப்பண்டா. தீய சக்தி, தீய சக்தி! இறந்து போனது ஒரு கர்ப்பவதி. சோழி போட்டு பார்த்ததுல இந்த ஆத்மாவுக்கு இன்னும் 200 வருஷம் அழிவே இல்லைன்னு தெரிய வருது. என்னுடைய மந்திர சித்திய விட அந்த ஆத்மாவுடைய சக்தி ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால எதுவும் செய்ய முடியாது. என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏதாவது செஞ்சு என் தம்பிய காப்பாத்துருங்க சாமி. மகேஷ்குள்ள இருக்கிற ஆக்ரோஷமான குமாரியுடைய ஆத்மா வாடக்கிறதுல தன் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோம். அதை அடக்கி தன் உயிரையே அர்ப்பணிச்சாரு. அந்த பொம்மையில போன குமாரியுடைய ஆத்மா எப்படியோ உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாம பண்ணது. நிறைவேறாத தன்னோட தாய் ஏக்கத்தை இப்ப உங்க குழந்தை மேல காமிச்சு தன்னுடைய ஆசையை தீர்த்துக்க நினைக்குது. அதனால்தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைங்க. இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்க எங்க கூடவே இருங்க ஃபாதர், ப்ளீஸ். நான் உங்க கூட இருந்தேன்னா உங்க பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். எல்லாம் வல்ல அந்த ஆண்டவரால் தான் இந்த துர்ராத்மாவை அடக்க முடியும். நீங்க அவரை மட்டும் நம்புங்க. வரப்போற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நான் தயாரா இருக்கணும்ல. கவலைப்படாதீங்க ஜான். ஃபாதர் வா. எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. ஓகே, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னு ஒன்று நிச்சயம் இருக்கு. தைரியமா இருங்க. சரி ஃபாதர்.
இங்கே தானே படுத்துட்டு இருந்தா சினேகா? பிரியா, 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 பிரியா. அம்மா கிரியா, எங்கம்மா இருக்க நீ?